ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெரி டாக்ஸ். பொன்னியின் செல்வன் பார்ட் 1 புதுவெல்லம், இதில் எபிசோட் 20 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எபிசோட் 20 முதற் பகைவன். எபிசோட் 19 முடிவில் என்ன ஆயிருக்குன்னா, நம்ம ஆழ்வார்க்கடியான் நம்பி கொள்ளிட ஆற்றங்கரையெல்லாம் நின்றுட்டு இருப்பான். அப்போ வந்து அதாவது மரத்து மேலே இருந்து பார்த்துட்டு இருப்பான். ரெண்டு பேர் வந்து விசித்திரமாக ஒரு சிம்பிள் காமிச்சிருப்பாங்க, மீன் முத்திர மாதிரி இப்படி காமிச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ளேயே. இந்த இடுமன் காரியும் அப்புறம் சோம்பன் சாம்பன் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. பகைவனுடைய பள்ளிப்படைக்கு போகணும், திருப்புரம்பயம் கிராமத்து பக்கத்தில் இருக்கிற பகைவனுடைய பள்ளிப்படைக்கு போகணும், அங்கே வந்து இன்னைக்கு இரவு நேரத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ்வார்க்கடியா நம்பிக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துடும், என்னடா இவங்க பேச போகிறாங்க, அப்படி என்ன மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வர்றதுக்கு முன்னாடி அங்கே போய் சேர்ந்துருப்பான். அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ரவிதாசர்ன்ற ஒருத்த வந்து அப்படியே ஒரு 6 பேர் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து சோழ சாம்ராஜ்யத்தை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து ஒரு தங்க நாணயங்கள் எல்லாம் எடுத்து அப்படியே கொட்டுவான். கொட்டிட்டு இது வந்து சோழ கஜானாவிலிருந்து எடுத்தது, இதை வச்சு நான் எப்படி வீழ்க்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கை அந்த மண்டபம், அதாவது பள்ளிப்படை கோவில்ன்ற மண்டபத்திலிருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பான். நிறைய விஷயங்கள் அவன் காதில் வந்து ஒழுங்காக விளங்காது. அதனால என்ன பண்ணுவான், நம்ம பக்கத்தில் போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு பக்கத்தில் போக பார்ப்பான். அப்போ அந்த மரங்கள் கிளைகள் எல்லாம் அவன் உடம்புல படும்போது ஒரு சலசலப்பு ஏற்படும். அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ரவிதாசன் வந்து கத்துவான், யார் அது யாரும் இருக்காங்க போலே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆழ்வார்க்கடியானோட நம்பியோட இதையுமே அப்படியே ஒரு செகண்ட் நின்று போயிடும். அடடா, நம்ம பக்கத்தில் போகலான்னு பார்த்தா நம்ம சத்தம் ஏற்பட்டிருந்து நமக்கு உயிருக்கே ஆபத்தாயிரும் போலே அப்படின்னு சொல்லி நினைப்பான். அப்போ அவன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டான் வந்து பக்கத்தில் இருந்து ஒரு சத்தம் ஏற்படுத்திட்டே இருக்கும், ஊ ஊ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் ஏற்படுத்திட்டே இருக்கும். அதோட எபிசோட் 19 முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ எபிசோட 20 பார்ப்போம். அதாவது எபிசோட் 20 என்ன ஆகும்னா, அந்த பக்கத்தில் வந்து அந்த கோட்டான் வந்து ஒரு மாதிரி ஊ அப்படின்னு சொல்லி சத்தம் ஏற்படுத்தே இருக்க இல்லையா, அதை வந்து ரவிதாசருடைய ஆட்கள் வந்து பார்ப்பாங்க. அட, கோட்டான் தான்ப்பா, இந்த இடத்துக்கு யார் வரப்போறா, ஆட்கள் வேற யாரும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. சரி வாங்க நம்ம வேலையை தொடருவோம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு 6 பேரும் வந்து மீட்டிங் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. சோழ சாம்ராஜ்யத்தை நம்ம வீழ்த்தணும், நமக்கு வந்து 2 பகைவர்கள் இருக்காங்க. முதல்ல ஒருத்தர் வந்து ஈழத்தில் இருக்கான், கொஞ்சம் பேர் ஈழத்தில் போய் அவனை போய் வீழ்த்தணும், மீதி கொஞ்சம் பேர் வந்து காஞ்சிபுரத்துக்கு போகணும், காஞ்சியில் போய் அங்கே இன்னொருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஆழ்வார்க்கடியான் நம்ம என்ன பண்ணுவான்னா, இவங்க பேசுறது ஒழுங்காக நமக்கு கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்கும், மருத மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 வருஷம் பழமையான மரம். ஏன்னா அதனுடைய வேர்கள் எல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்கும், நிறைய வேர்கள் வந்து விட்டுருக்கும், வேரோட வேராக அப்படியே அந்த மரத்தோடய ஒட்டிட்டு தலையை மட்டும் எட்டி பார்த்துட்டு கேட்டுட்டு இருப்பான் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஈழத்தை பத்தியும் காஞ்சியில இருக்கிற அங்க இருக்கிற சோழ மன்னரை பத்தியும் பேசும்போது இவன் வந்து ஒரு விஷயம் விளங்கிப்பான், ஈழத்துல யார் இருக்கிறது, அருள்மொழிவர்மன் இருக்காரு, காஞ்சியில யார் இருக்கிறது, ஆதித்ய கரிகாலன் இருக்காரு, ஓ இவங்க ரெண்டு பேரையும் வந்து கொலை பண்ணதான் இவங்க வந்து இங்க மீட்டிங் போடுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி மேற்கொண்டு என்ன பேசுறாங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி எட்டி எட்டி பார்த்து கேட்டுட்டு இருப்பான். அப்போ வந்து இவன் ரவிதாசன் வந்து இன்னும் பயங்கரமா ஒரு ஆக்ரோஷமா பேச ஆரம்பிப்பான், ஈழத்துக்கு யாரெல்லாம் போக தயாராக இருக்கீங்க, நம்ம பகைவனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி பேசும்போது, நான் போகிறேன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படியா, சரி ஓகே, இத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்களா, நல்ல விஷயம். ஆனால் ஈழத்துக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து படகு செலுத்த தெரிஞ்சிருக்கணும், நீச்சல் அடிக்க தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா கடல் வழியாக தான் போக போகிறோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மகிந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் இருக்கார் ஈழத்தில், அவருடைய ஆதரவோடு தான் நம்ம வந்து அந்த ஈழத்தில் இருக்கிற சோழ மன்னரை வந்து நம்ம வந்து வீழ்த்த போகிறோம். அங்கே அவர்கிட்ட பேச வந்து அந்த ஈழ மொழியும் வேற நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சிங்களத்துலையும் வந்து பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுவாங்க. பரவாயில்லையே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ரவிதாசன் வந்து இன்னொரு விஷயமும் கேட்பான், இந்த சோம்பன் சாம்பன் இடும்பன்காரி இவங்க எங்க போனாங்க, இன்னும் வரலையே, நம்ம 6 பேர் இங்க வந்துட்டோம், அவங்க ரெண்டு பேர் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து சோம்பன் சாம்பன் அங்கிருந்து வருவான், வந்துட்டேன் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து ரவிதாசன் பக்கத்துல வந்து நிற்பான். ரவிதாசன் கேட்பான், ஏன் இவ்வளோ லேட்டு, நாங்கள்லாம் எவ்வளோ முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுவோம். அப்போ ஆழ்வார்க்கடியான் நம்பி நினைப்பான், ஓஹோ சோம்பன் சாம்பன் இடுமன்காரி இப்போ தான் வந்திருக்காங்க போல, நமக்கு பின்னாடி ஏன் இவங்க லேட்டாக வந்தாங்க, சரி இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எட்டி எட்டி பார்த்து கேட்டுட்டு இருப்பான். அவன் உடம்ப வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவான், இவன் கொஞ்சம் குண்டாக வேற இருப்பான்ல, அந்த மரத்தோட வேரோட அப்படியே சாஞ்சிட்டு எட்டி எட்டி பார்த்து கேட்டுட்டு இருப்பான். உடனே ரவிதாசன் வந்து கேட்பான், சரிப்பா ஏன் லேட்டு, நாங்கள் இப்போ வந்து நாங்கள் எப்பயோ வந்துட்டோம், நீங்கள் இப்போ தான் வைங்க, எதனால் வந்து தாமதமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு வந்து இடுமன்காரி வந்து சொல்லுவான், நீங்கள் வேற நாங்கள் வர வழியில் வந்து நரிகள் கூட்டம் வந்து எங்களை வந்து சூழ்ந்துடுச்சு, அதுங்க கிட்டேருந்து தப்பிச்சு வரவே வந்து ரொம்ப தாமதமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு ரவிதாசன் சொல்லுவான், ஆமாம் இந்த நரி கூட்டம்ன்றது ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம், ஒரு அபாயகரமானது, இந்த புலிக்கிட்டேருந்து கூட தப்பிச்சிடலாம், சிங்கத்துக்கிட்ட கூட தப்பிச்சிடலாம், ஏன்னா அதை வந்து தனியாக வந்து தான் தாக்கும், இந்த நரி வந்து கூட்டம் கூட்டமாக வரும், இந்த மாதிரி தான் இந்த சோழர்களும் கூட்டமாக வஞ்சகம் பண்ணி தான் நம்ம மன்னரை வீழ்த்தினாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்து சோம்பன் சாம்பன் வந்து அங்கே செதறி கிடைக்கிற அந்த தங்க நாணயங்கள் எல்லாம் எடுத்து பார்ப்பான். பார்த்தா ஒரு பக்கம் வந்து
புலிமுத்திரையும் இன்னொரு பக்கம் வந்து, அதாவது நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா, ஒரு பக்கம் புலிமுத்திரையும் இன்னொரு பக்கம் வந்து பனைமரம் முத்திரையும் இருக்கும். அட இது சோழ கஜானாவிலிருந்து எடுத்த நாணயம் மாதிரி இருக்கே அப்படின்னும் போது ரவிதாசன் சொல்லுவான், ஆமாம் இது வந்து சோழ நாணயங்கள் தான், கஜானாவிலிருந்து எடுத்தது தான், தஞ்சாவூர் கஜானாவே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருப்பான். உடனே இடுமன்காரியை பார்த்து கேட்பான், இடுமன்காரி போன காரியம் என்ன ஆச்சு, நீ ஏதாவது முக்கியமான தகவல்களை கொண்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து கடம்பூர் மாளிகையில் ஒரு சேவகனாக போய் சேர்ந்தேன், அங்கே இருக்கிற மன்னருக்கும் நல்ல பேர் வாங்கிட்டேன். நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க ஊர்லேயும் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டாங்க, கடம்பூர் மாளிகையில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் போட்டாங்க. என்ன மீட்டிங்னா, குறவை கூத்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இரவு நேரத்தில் இந்த பழுவேட்டையர் வந்து எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சார், பழுவேட்டையர் சிற்றரசர்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க. அட இந்த சுந்தர சோழருக்கு உடம்பு சரியில்லையாம்ப்பா, அவர் இன்னும் கொஞ்சம் நாளில் இறந்துட போகிறாராம், அடுத்த அரச பொறுப்புக்கு யார் வரப்போகிறாங்கன்றத அங்கே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வந்து ஆதித்த கரிகாலன் தானே வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து பழுவேட்டையர் கோவப்பட்டார், அது எப்படி ஆதித்த கரிகாலன் வரலாம், மதுராந்தக தேவரை தான் நம்ம அடுத்த அரசராக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் வந்து அது எப்படி மதுராந்தக தேவர் வந்து இதுக்கு ஒத்துக்கணும்ல அப்படின்ன உடனே, அங்கே வந்து மதுராந்தக தேவர் ஒரு பல்லக்கு இருந்துச்சுப்பா, அதாவது நம்ம பழுவேட்டையர் வந்து ஒரு பல்லக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தார், நாங்கள்லாம் நினச்சோம் அவருடைய மனைவி தான் அதில் தூக்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நினச்சோம், ஆனால் அதுலேருந்து நம்ம மதுராந்தக தேவர் தான் வெளியில் வந்தார், வந்துட்டு நான் அரச பதவியை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி வீர முழக்கம்லாம் இட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்டனா, இல்லை இரவு நேரத்தில் என்ன தான் அங்கே காவலுக்கு வச்சாங்க, நான் காவல் வேலை மட்டும் பார்க்கல, காது கொடுத்து அவங்க என்ன பேசுகிறத கேட்டுட்டு இருந்தேன், என் கண்ணை வந்து கூர்மையாக அங்கங்கே மேய விடாமல் அவங்க யார் யார் என்ன பண்ணிடுறாங்கன்றதை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே ரவிதாசன் வந்து பலே பலே அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆனால் இந்த சோழர்கள் பார்த்தியா, போயும் போயும் அந்த சுந்தர சோழர் இறந்ததுக்கப்புறம் ஒரு பெண் வேடம் போட்டு அங்கே சும்மா மறைஞ்சு மறைஞ்சு வர ஒரு வேடதாரியை தான் போய் அடுத்த அரச அடுத்த தலைவராக்க பார்க்குறாங்களா, ஆனால் இந்த நாட்டிலையும் இப்படி ஒரு குழப்பம் இருக்கிறது நல்லது தான், அடுத்த அரசராக வருது இவன் அவன்னு சொல்லி பழுவேட்டையரே ஒரு புதுசாக ஒரு டீம் ஆரம்பித்து ஏதோ பண்ணிகிட்ருக்கான், இந்த குழப்பம் இருந்தால் தான் நம்ம பண்ணுற தப்புகள் யாருக்குமே தெரியாது, இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நம்மளும் வந்து சில வேலைகளை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே வேற என்ன தகவலெல்லாம் நீ கொண்டு வந்த இடுமன்காரி அப்படின்னு சொல்லி ரவிதாசர் வந்து கேட்பார். ஆ சொல்ல மறந்துட்டேன், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் நடந்துட்டு இருந்த அந்த கூட்டம் நடந்துட்டு இருந்த இடத்துல வந்து ஒருத்தன் மதில் சுவர் மேலே எட்டி பார்த்துட்டு இருந்தான், எட்டி பார்த்துட்டு இருந்தானா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரவிதாசன் கேட்பான். அதுதான் தெரியலையே, நீங்கள் அனுப்பிச்சி விட்ட ஆளுங்கள நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நான் அனுப்பிச்சி விட்டாலையா, நான் அப்படி யாரையும் அனுப்பிச்சி விடலையே அப்படின்னு இடுமன் இவன் ரவிதாசன் வந்து சொல்லுவான். சரி அவன் பார்க்க எப்படி இருந்தான்னு கேட்ட உடனே அவன் நல்லா கட்டையாக குட்டையாக இருந்தான், முன்குடுமி வச்சுருந்தான், உடம்பெல்லாம் சந்தனம் பூசியிருந்தான், வைஷ்ணவர்னு அவனை சொல்லிக்கிட்டான், அவன் பேர் ஏதோ ஆழ்வார்க்கடியான் நம்பின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஆழ்வார்க்கடியான் நம்பியா, அப்படியெல்லாம் யாரும் கிடையாது, ஆஹா அவன் வந்து திருமலை, நீ திருமலை எப்பந்தான் பார்த்துருக்க, அவன் மோசமான ஆளா அழைச்சப்பா அப்படின்னு சொல்லுவான். வேற என்ன, அவனை வந்து உடனே காமிச்சு கொடுக்க வேண்டியதானே, நம்ம உங்களுடைய கடம்பூர் மன்னர்கிட்ட காமிச்சு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னா, நான் எப்படிங்க காமிச்சு கொடுக்குறது, நீங்கள் அமுச்சு விட்டாளுன்னு நான் நினச்சேன், அதனால தான் அமைதியாக அவன் அவனும் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அது மட்டும் இல்லை, அவன் வந்து அவன் அப்புறம் வந்து நம்ம கடம்பூர் ராஜாவோட பையன் இருக்காருல்ல கந்தமாறன், அவருடைய தோழன் ஒருத்தர் வந்திருந்தார், அவர் பேர் கூட எனக்கு ஒழுங்காக தெரியல, அந்த கொள்ளிட ஆற்றங்கரை தாண்டினதுக்கப்புறம் ஒரு குதிரை அவனுக்கு சம்பாதிச்சு கொடுன்னு சொல்லியிருந்தாரு, நானும் சம்பாதிச்சு கொடுத்தேன், ஆனால் இந்த ஆழ்வாரடியான் கம்பி வந்து ஆழ்வாரடியான் நம்பி வந்து கூடவே வந்திருந்தான், படகுல இவனும் வந்திருந்தான், வரும்போது படகுல ஒரே தொந்தரவு, வைஷ்ணவம் தான் பெருசு சைவம் தான் பெருசுன்னு இவனுங்க வைஷ்ணவரும் சைவரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அந்த படகை விட்டு இறங்கினதுக்கப்புறம் அவன் பாட்டுன்னு தனியாக நின்றுட்டு இருந்தான், நான் என்ன பண்ண நம்ம ஆளாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதிரில் வந்து இந்த மீன் முத்திரையை வந்து நான் காமிச்சு பார்த்தேன், அவன் வந்து புரிஞ்சிக்கவே இல்லை, அப்போவே வந்து என்னை ஏகபித்த கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தான், இது என்ன மச்ச அவதாரத்தை காமிக்கிறீங்களா, திருமாலுடைய மச்ச அவதாரத்தை காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி காமிச்சான். அப்புறம் தான் எனக்கு சந்தேகம் வந்து தெளிவாச்சு, இவன் நம்பால் கிடையாது போல, இவனுக்கு இந்த முத்திரி எல்லாம் தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் அப்படின்னு வார். ரவிதாசன் வந்து போச்சு போங்க, ஏன் ஆள் அடையாளம் தெரியாத ஆள்கிட்ட எல்லாம் அதாவது புதுசாக பார்க்குற ஆட்டிலெல்லாம் ஏன் வந்து இந்த முத்திரியை காமிக்கிறீங்க, தப்பு பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஏன் பதறீங்க அப்படின்னு அவன் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொன்னோன்னு, ஆமாம் மோசமான ஆள், முதல் மந்திரி அனிருத்தருடைய ஒற்றனவன், முதல் ஒற்றனவன், மோசமான ஆள், அவன் பார்க்க தான் கட்டையாக குட்டையாக இருக்கான், உடம்பெல்லாம் வந்து சந்தனம் பூசிட்டு முன்குடிமை வச்சுட்டுருக்கான், அவன் வந்து பயங்கரமான வீரன் அவன், அவன் வந்து நம்பாலெல்லாம் கிடையாது, நமக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவன் வேற ஆள், இங்கே நடக்கிறதெல்லாம் அவன் போய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கே, நம்மளுடைய முதல் பையவனே அவன் தான், அடுத்த வாட்டி அவனை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் விட்டு வந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதிங்க, பார்த்த இடத்துல கத்தி எடுத்து உருவி அவன் தலையை வந்து வெட்டி போடுங்க
ஐயோ உங்ககிட்ட வந்து கத்தி இல்லைனா கூட நீங்கள் கையாலேயே அவன் கழுத்து நெரிச்சிருங்க, உங்ககிட்ட வந்து எதுவுமே பண்ண முடியலாம், அங்கே தண்ணி இருந்ததுனா தண்ணியில் தள்ளி விடுங்க, முதலைக்கு இறையாக்குங்க, பாம்பை விட்டு கொத்த வைங்க, அட விஷத்தை கொடுத்தாவது அவனை சாவடிங்கப்பா, அவன் மோசமான ஆள்ப்பா, அவன் வந்து அவன் தண்டிக்கப்பட வேண்டிய ஆள்ப்பா, அவன் வந்து கொலை பண்ணி ஆகணும்னு அப்படியே பயங்கரமாக பேசுவார். அப்படியா, ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, இல்லை அவன் வந்து நான் ஏற்கனவே சொன்னல முதல் மந்திரி அனிருத்தருடைய ஒற்றன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு, சோழருக்கு சாதகமாக தான் அவன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு, அது மட்டும் இல்லை அவன் வந்து நம்மளுடைய தேவியார் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லேடியை பற்றி சொல்லுவான், ஒரு தேவி இருக்காங்களாம், அவங்கள வந்து நம்மகிட்டேருந்து பிரித்து கூப்பிட்டு போகிறதுக்கு அவன் வந்து கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த தேவி யாருன்னு பின்வரும் எபிசோடில் நம்ம தெரிஞ்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோடில். அதுக்கு தான் வந்து இந்த ஆழ்வார்க்கடியை நம்பி அப்படி இப்படி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே முதல் பக்கமே நிவன், இதுக்கப்புறம் வேறு யாருனா இந்த மாதிரி இருக்காங்களா, நீங்கள் சொன்னால் தானே நாங்கள் வந்து அவங்ககிட்டருந்து தப்பிக்க அதாவது கவனமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ரவிதாசர் சொல்லுவார், இன்னொருத்தனும் இருக்கான் குடந்தையில் இருக்கான், அவன் ஜோஷியன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான், அவன்கிட்டையும் வாய் கொடுத்துடாதீங்க, தப்பி தவறி அவன் கண்ணில் பட்டுறாதீங்க, பக்கத்தில் போய் நின்னாவே போதும் உங்கள் வாயிலிருந்தே எல்லா விஷயத்தையும் பிடிங்கிடுவான், நான் வந்து ஜோதிடம் சொல்கிறேன், சாஸ்திரம் அது இருக்குது, என்கிட்ட வந்து ஓலைச்சுவடி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி உங்கள் வாயில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கறந்துடுவான், அவன்கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் கேட்டவுடனே நம்ம ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கை வேர் தூத்தோம், ஐயோ வந்த இடத்துல நம்மளை பற்றி ஏதோ பேசுகிறானுங்களே, நம்மளை வந்து ஏதோ போட்டு தள்ளுற மாதிரி பேசுகிறாங்களேன்னு போது அவன் அப்படியே வேர்வை துளியெல்லாம் அப்படியே கீழே சிந்த ஆரம்பிக்கும், தும்பல் வரா மாதிரி இருக்கும், ரொம்ப நேரம் அடக்கி வச்சுட்டு இருப்பான், கொஞ்ச நேரத்தில் வேணா ஹச் அப்படின்னு சொல்லி தும்பிடுவான். அந்த இடத்துல அந்த இரவு நேரத்தில் மரங்கள்லாம் அந்த கிளைகளெல்லாம் எதுவும் ஆடாது, காற்று எதுவும் வீசாது, அந்த மரத்தில் இருக்கிற குருவிகள் எல்லாம் அமைதியாக இருக்கும், கோட்டானும் ஆந்தைகளும் அமைதியாக இருக்கும். இந்த தும்பல் சத்தம் வந்து பலமாக கேட்ட உடனே ரவிதாசர் நம்ம சோம்பன் சாம்பன் இவங்கெல்லாம் வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க, ஹே இங்கே யாரும் இருக்காங்க, யார் இது யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆள் அனுப்புவாங்க. பக்கத்தில் போய் பார்த்தா இந்த மதுரை மரத்தில் இருந்துதான்ப்பா சத்தம் வருது, இந்த வேறு பக்கத்தில் இருந்தால் சத்தம் வருது, யாருன்னு எட்டி பார்க்கலான்னு சொல்லி பார்ப்பான். அப்போ வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கை இதையுமே நின்று போயிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, படப்படுத்து போயிடுவான், சுற்றி முற்றி பார்ப்பான் எதை வச்சு நம்மளை காப்பாற்றுறது அப்படின்னு காப்பாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்ப்பான். மேலே பார்த்தா ஒரு பெரிய ராட்சச வௌவால் மாதிரி இருக்கும், ஒரு கோட்டான் மாதிரி ஒரு பறவை இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும், அதை அப்படியே கையில் பறித்து அப்படியே இழுத்து வர ஒருத்தன் வந்து யாரோ யார் இருக்காங்கன்னு பார்க்க வரல, அவன் முகத்திலே விட்டேறிவான், அவன் மூஞ்சில் அப்படியே பட்டவுன்னே ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி அவன் கத்துவான், யாருது யாருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவிதாசர் அப்புறம் இடுமன்காரி இவங்க மற்றவங்கெல்லாம் ஓடி வந்து பார்க்க பார்ப்பாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம ஆழ்வார்க்கடியை நம்பி அப்பா விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டில் ஓடி ஒழிஞ்சிடுவான், குடுகுடுன்னு ஓடிடுவான். இதோட எபிசோட 20 முடியுது ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் 21 மீண்டும் சந்திப்போம், பாய்.